குட் ஈவினிங் டு ஆல். ஸோ மீண்டும் நம்முடைய கரண்ட் அஃபேர்ஸ் வகுப்புக்கு போயிடலாம். ஸோ அதற்கு முன்பு நாம் பார்க்கும் திருக்குறள் என்ன அப்படின்னா, மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு, யாக்கைனா உடம்பு, அருந்தியது அற்றது போற்றி உனின். உண்டதும் செரித்ததும் அறிந்து உண்டால் மருந்து என ஒன்று வேண்டியதில்லை. சோ உணவே மருந்து என்பதை மறைமுகமாக கூறுகிறார். சோ உணவு சரியாக உட்கொள்ள வேண்டும், அதே போன்று செரித்த பிறகுதான் மற்றொரு உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா சொல்றார். உண்டதும் செரித்ததும் அறிந்து உண்டால் மருந்து என ஒன்று வேண்டியதில்லை. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உண்ணேன். சோ இதான் இன்றைக்கான திருக்குறள். வாங்க போலாம். முல்லை பெரியார் அணையின் அதிகபட்ச நீர்த்தேக்க அளவு பராமரிப்பு தொடர்பாக உச்ச நீதிமன்றம் சில ஆணைகளை பிறப்பித்துள்ளது. அதாவது அவசரமாக நீங்க வந்து ஆலோசனை செய்யுங்க. ஏன் அப்படின்னா வந்து அணையின் நீர்த்தேக்க அளவு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே வந்து கேரளாவில அதிகமான நிலச்சரிவு ஏற்படுகிறது. இதனுடைய பிரஷர் அதிகமாக சேர்ந்து இன்னும் நிலச்சரிவை அதிகப்படுத்திடக்கூடாது, அல்லது இந்த அணையே வந்து உடைந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகலாம். சோ இந்த அணைக்கு அருகில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் வந்து இந்த அணைக்கு அருகில் இருக்கிறார்கள். சோ அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அப்படின்லாம் சொல்லி அங்கிருந்து ஒரு சிலர் வந்து சில தன்னார்வலர்கள் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. சோ அதன் அடிப்படையில ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழு, அதாவது பார்வையாளர் குழு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பார்வையாளர் குழு என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில தான் அங்க வந்து நீரை தேக்கி வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து உச்ச நீதிமன்றம் 142 மீட்டர் அல்ல அடிவரை தமிழக அரசு நீரை தேக்கி வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு அனுமதி வாங்கியிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு 137 அடி தான் இருக்குது. அதனால வந்து ஆபத்தான சூழல் இல்லை. இருந்தாலும் ஒரு பக்கம் அணையில் நீர் வரத்து அதிகரிக்க அதிகரிக்க மற்றொரு பக்கம் திறந்து விடப்படுகிறது அப்படிங்கிறது தமிழக அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோ இதன் மூலம் கேரளா மற்றும் தமிழகத்துக்கு இடையே வந்து ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னால் கேரளா அந்த பக்கம் வந்து அச்சப்படுறாங்க. ஆனால் அந்த முல்லை பெரியார் அணை இல்லை என்றால் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு வாழ்வாதாரம் மற்றும் விவசாயம் பாதிக்கப்படும் என்பதும் உண்மை. சரியா? சோ இது ரிலேட்டடா மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் உங்களுக்கு வந்து கேள்வி கேட்பாங்க. சோ அதனால அதற்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். தென் ரஜினிக்கு தாதா சாஹேப் பால்கே விருது, தனுஷ் விஜய் சேதுபதிக்கும் சிறந்த நடிகருக்கான விருது வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெல்லியில் நேற்று நடந்த 67வது தேசிய திரைப்பட விருது விழாவில் நடிகர் ரஜினிகாந்துக்கு தாதா சாஹேப் பால்கே விருதை வழங்கி துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு கௌரவித்தார். அவர் இந்த விருதை என் குருவும் வழிகாட்டியுமான பாலச்சந்தருக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் கூறியிருக்கிறார். இந்த விருதை தமிழகத்தில் இருந்து இதற்கு முன்னர் பெற்றவர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1996 சிவாஜி கணேசன் மற்றும் கே பாலச்சந்தர் 2010, தற்பொழுது ரஜினிகாந்த் பெற்றிருக்கிறார். சினிமாவின் தந்தை என அழைக்கப்படும் தாதா சாஹேப் பால்கே பெயரில் 1969 இருந்து இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது. சோ மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் தான் தாதா சாஹேப் பால்கே. சோ இந்தியாவின் முதல் முழு நீள படமான ராஜா ஹரிச்சந்திரா அப்படிங்கிற படத்தை இயக்கியவர் இவர் தான் 1913 சோ அதன் அடிப்படையில் தான் அவருடைய பெயரில் இந்திய அரசு இந்த விருதை வழங்கி வருகிறது. இது திரைப்பட உலகின், அதாவது திரைப்பட கலைஞர்களுக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருதாக கருதப்படுகிறது. இந்த விருதை ரஜினிகாந்த் பெற்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சோ ரஜினிகாந்துக்கு நிறைய பேர் வந்து தலைவர்கள்லாம் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. சோ அதான் இந்த செய்தியில் இடம்பெற்றுள்ளது. தென் பாலியல் துன்புறுத்தலால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான ஒருங்கிணைந்த சேவை மையங்கள் முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகும் பெண்களுக்கு தேவையான உதவிகளை அளிக்க அமைக்கப்பட்ட 5 ஒருங்கிணைந்த சேவை மையங்களை முதல்வர் திறந்து வைத்தார். மத்திய அரசின் நிர்பயா திட்டத்தின் கீழ் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படும் பெண்கள், குழந்தை திருமணங்கள், குடும்ப வன்முறைகளால் பாதிக்கப்படும் பெண்களுக்கு தேவையான உதவிகளை அளிக்க ஒருங்கிணைந்த சேவை மையங்கள் செயல்பட்டு வருகிறது. சோ அதைத்தான் வந்து மேலும் அதிகப்படுத்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்காக வந்து மகளிர் விடுதிகள், வேலைக்கு போறவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கிற மாதிரி, சோ இந்த மாதிரிலாம் உதவி செஞ்சிட்டு இருக்காங்க பெண்களுக்கு.
வெளிநாட்டு பயணிகள் விரைவிலேயே வழக்கம் போல இந்தியாவுக்கு சுற்றுலா வரலாம் அப்படின்னு சொல்லி இந்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. ஓகேவா? ஸோ இதன் மூலம் இந்தியாவுக்கு வந்து அந்நிய செலாவணி வந்து அதிகமாக இந்தியாவுக்குள்ள வரும், சுற்றுலா அதிகரிக்கும், சுற்றுலாவை சார்ந்திருக்கக்கூடிய அந்த மற்ற துறைகளும் அதனுடைய வளர்ச்சி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வருவதற்கு கண்டிப்பாக கடவு சீட்டு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. கடவு சீட்டு என்றால் பாஸ்போர்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்திய கடவு சீட்டு கடந்த ஆண்டை விட 6 இடங்கள் குறைந்து 90வது இடத்தில் காணப்படுகிறது. அதாவது இந்த கடவு சீட்டு பற்றிய ஒரு இண்டெக்ஸை வந்து கென்ஸ்லே பாஸ்போர்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வெளியிடுறாங்க. இதுல வந்து இந்தியா வந்து 90வது இடத்துல, முதலிடத்துல இருக்கக்கூடிய நாடுகள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிங்கப்பூரும் ஜப்பானும் தான் முதலிடத்தில் இருக்கிறது. இந்த சிங்கப்பூர் ஜப்பான் கடவு சீட்டை வைத்திருப்பவர்கள் 192 நாடுகளுக்கு முன் அனுமதி, அதாவது விசா இல்லாமல் செல்ல முடியும். அதுதான் அதனுடைய பவர்ஃபுல். இதுதான் வளர்ந்த நாடுகளுக்கும் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கும் நாடுகளுக்கும் வளராத நாடுகளுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காட்டுகிறது. ஸோ ஜப்பான் மற்றும் சிங்கப்பூருக்கான கடவு சீட்டை வைத்திருந்தால் அவர்கள் 192 நாடுகளுக்கு பயணிக்க முடியும் வித்தவுட் விசா, முன் அனுமதி இல்லாமல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போன்று இதற்கு அடுத்த இடத்துல வந்து ஜெர்மனி, தென்கொரியா போன்ற நாடுகளும் இருக்குது. இந்திய கடவு சீட்டு வச்சிருக்கவங்க வெறும் 58 நாடுகள் தான். அதான் நம்ம விரும்புகிற நாடுகளுக்கு தான் போக முடியாது. நமக்கு கீழ் உள்ள நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள், தென்கிழக்கு ஆசிய நாடுகள், இந்த மாதிரியான சில நாடுகளுக்கு மட்டும்தான் இந்திய கடவு சீட்டு இருந்தால் முன் அனுமதி இல்லாமல் செல்ல முடியும். ஸோ அதனாலதான் இந்தியா வந்து 90வது இடத்தில் இந்த இடத்தில் உள்ளது. ஸோ அதனால வந்து சப்போஸ் நம்மளுடைய இண்டெக்ஸ் லெவல் அதிகமாச்சு அப்படின்னா கண்டிப்பாக நிறைய நாடுகள்ல இருந்து நம்ம வெளிநாட்டுக்கு போறதை விட வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்குள்ள சுற்றுலா வந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் அவ்வாறு வருவதற்கு இன்னும் மற்ற நாடுகள் இந்தியாவின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை வந்து இன்னும் அந்த அளவுக்கு வந்து முழுமையாக வரவில்லை அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் வந்து 100 கோடி தடுப்பூசி இந்தியா ரீச் பண்ணிடுச்சு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிளஸ். அதனால அந்த நம்பிக்கையின் காரணமாக இந்தியாவுக்குள்ளே வருவதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். சரியா? சோ இதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க இந்த எடிட்டோரியல்ல. 5 ஆண்டுகளில் பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி 334% அதிகரிப்பு. சோ கடந்த 5 ஆண்டுகள்ல இவ்வளவு அதிகரிச்சிருக்குது. சோ நாங்க என்ன பண்ணிருக்கோம், பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே தயாரிக்கிறோம், தயாரிச்சு அதை ஏற்றுமதியும் செய்யறோம். அப்போ 334% அப்படின்னா வந்து நம்ம இதுக்கு முன்னால் ஏற்றுமதியே செய்யவில்லை. சோ அதனாலதான் இந்த அளவுக்கு சதவீதம் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லலாம். கடந்த 5 ஆண்டுகளில் இந்தியாவின் பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி 334% அதிகரித்துள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சோ மத்திய அரசு சார்பில் குஜராத் தலைநகர் காந்தி நகரில் அடுத்த ஆண்டு மார்ச் 11ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை பாதுகாப்பு கண்காட்சி நடைபெற உள்ளது. அந்த கண்காட்சியில் மற்ற நாடுகளை சேர்ந்தவர்கள் கலந்து கொள்ளுமாறு தூதர்களை அனுப்பி வருகிறது பாதுகாப்பு அமைச்சகம். சோ அதனை முன்னிட்டு தான் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, நாங்களும் நிறைய இராணுவ தளவாடங்களை தயாரித்து வருகிறோம் அப்படிங்கிறது. தென் சூடானின் இராணுவ ஆட்சி, பிரதமர் கைது. சோ வந்து மியான்மார், மாலி, ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய நாடுகள்ல வந்து இராணுவம் தன்னுடைய ஆட்சியை, இராணுவம் ஆட்சியை பிடித்து வருகிறது. அந்த இடத்தில் தற்பொழுது சூடானும் வந்துள்ளது. வடகிழக்கு ஆப்பிரிக்க நாடான சூடானில் ஆட்சியை இராணுவம் கைப்பற்றியுள்ளது. பிரதமரை கைது செய்த இராணுவம் இடைக்கால அரசை கலைத்துவிட்டு அவசர நிலை பிரகடனத்தையும் அறிவித்துள்ளது. ஸோ இதன் மூலம் வந்து இதற்கு வந்து அமெரிக்கா கண்டனம் தெரிவித்துள்ளது, பிரான்ஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது, ஐநா, ஐரோப்பிய யூனியன், சீனா, இஸ்லாமிய ஒத்துழைப்பு, ஜெர்மனி ஆகியவையும் சூடானில் இராணுவத்தின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. ஸோ இந்த இராணுவம் ஒற்றுமையாக இருக்கும் நாடுகளில் இராணுவ ஆட்சி ஏற்படுகிறது. ஒரே விதமான மக்கள் இருக்க, ஒரே இன மொழி அடிப்படையில் இருக்கக்கூடிய நாடுகளிலும் இராணுவ ஆட்சி அதிகமாக நிகழும். ஸோ இந்தியாவில் இது போன்ற நிகழ்வு இதுவரை நடந்ததுமில்லை, இனிமேலும் நடக்க போவதும் இல்லை. ஏனென்றால் இந்தியா பன்முகத்தன்மை வாய்ந்த ஒரு நாடு. ஆனால் பாகிஸ்தானில் இராணுவ ஆட்சி அடிக்கடி நடைபெறும். ஸோ இந்த சூடான் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, ஸோ இதான் ரெட்சி, இது சவுதி அரேபியா, ஆப்பிரிக்கால இந்த பகுதியில் ஈஜிப்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் சூடான். சரியா? இந்த நாட்டில் தான் இப்பொழுது இராணுவ ஆட்சி வந்துள்ளது. இந்த நாட்டில் இருந்து பிரிந்து வந்த நாடு தான் தெற்கு சூடான். தெற்கு சூடான் அதில் இணையாது. சூடான்ல தான் இப்போ இராணுவ ஆட்சி வந்துள்ளது. சரியா? ஈக்வடாருக்கு ஜஸ்ட் மேல, டிராபிக் ஆஃப் கேன்சருக்கு கீழே இருக்கு. அப்போ வந்து டோட்டலி
இஸ் அ டிராபிக்கல் கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். சீனா ரஷ்யா கடற்படை பயிற்சி, ஜப்பான் கவலை. ஸோ வந்து அதுவும் எங்க மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னா ஜப்பானை சுத்தியே அவங்க பயிற்சி மேற்கொண்டிருக்காங்க. சரியா, சீனா ரஷ்யா இணைந்து கடற்படை பயிற்சியில் ஈடுபட்டதற்கு ஜப்பான் கவலை தெரிவித்துள்ளது. ஸோ இதற்கு முன்பு வந்து தைவானை சுத்தி அமெரிக்கா பயிற்சி மேற்கொண்டாங்க, அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சீனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து ஜப்பான் கடல் பகுதியில் பயிற்சி மேற்கொண்டிருக்காங்க. அதுவும் ஜப்பானின் பிரதான தீவான கொன்சு அப்படின்னு ஒரு தீவு இருக்குது, மெயின் தீவு. அந்த தீவை சுத்தி சுத்தி வந்திருக்காங்க. அந்த தீவின் வடக்கு தீவான ஹொக்கைடோ ஆகியவற்றுக்கு இடையே உள்ள சுகுரு நீரிணை அப்படின்னா ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க, சுகுரு நீரிணை வழியாக கடந்த வாரம் திங்கட்கிழமையும் ஒசுமி நீரிணை, அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்ட்ரைட் பேர் தான் வந்து ஒசுமி நீரிணை வழியாகவும் வியாழக்கிழமை கடந்து சென்றன. கொன்சு தீவை முழுமையாக சுற்றிவிட்டு அந்த கப்பல்கள் சீனாவை நோக்கி திரும்பி சென்றன. நீங்க தைவானை சுத்தி வந்தீங்கன்னா நாங்க ஜப்பானையும் தென்கொரியாவையும் சுத்தி வருவோம் அப்படிங்கிறத, தென்கொரியாவை சுத்தி வர முடியாது ஏனென்றால் பக்கத்துல நார்த் கொரியா இருக்குது, அதனால ஜப்பானை சுத்தி வந்திருக்காங்க. அது ஹோன்ஸ் தீவை மட்டும் சுத்தி வந்திருக்காங்க ரஷ்யாவோடு இணைந்து சீனா. சோ இதான் அந்த மேப் பாருங்க. இது வந்து கொரியன் ஸ்ட்ரெய்ட், இதான் வந்து சுகுரு ஸ்ட்ரெய்ட், இங்க இருக்கு பாருங்க சுகுரு ஸ்ட்ரெய்ட் இங்க இருக்குதான், இது கொரியன் ஸ்ட்ரெய்ட். இந்த இடத்தை ஃபுல்லாவே சுத்தி வந்திருக்காங்க. இந்த ஹோன்சு அப்படிங்கக்கூடிய இந்த தீவு இருக்குல்ல, மெயின் தீவு, இதை சுத்தி ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சிருக்காங்க. இந்த சி ஆஃப் ஜப்பான்ல பிளஸ் பசிபிக் ஓஷனை சுத்தி வந்திருக்காங்க. ஃபைனலா வந்து எங்க போயிருக்காங்க அப்படின்னா இந்த வழியா சீனாக்கு போயிருக்காங்க. ஸோ இதனால ஜப்பான் வந்து இன்னும் நம்மள சுத்தி சுத்தி டார்கெட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கவலை தெரிவிச்சிருக்காங்க. பசுமை இல்ல வாயுக்கள் வெளியேற்றும் புதிய உச்சம் ஐநாவின் உலக வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது. வெப்பமயமாதல் உள்ளிட்ட பருவநிலை மாற்றத்துக்கு முக்கிய காரணியாக விளங்கும் பசுமை இல்ல வாயுக்கள் வெளியேற்றம் கடந்த ஆண்டு புதிய உச்சத்தை தொட்டதாக ஐநாவின் உலக வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது. பசுமை இல்ல வாயுக்கள் முக்கியமானது வந்து கார்பன் டை ஆக்சைடு, கரியமில வாயுன்னு சொல்லக்கூடியது. இதனுடைய வெளியேற்றமானது உலக சராசரி அளவானது 10,413.2 பாகங்கள் என்ற புதிய உச்சத்தை 2020 எட்டியது. பொது முடக்கம் காரணமாக சற்று குறைவு ஏற்பட்டாலும் இன்னும் வரும் காலங்களில் அதிகரிக்கும். இதன் மூலம் நம்மளுடைய சந்ததியினர் பாதிக்கப்படுவார்கள். அதனால் இதற்கு விரைவில் தீர்வு எட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஐநா கவலை தெரிவித்துள்ளது. இதன் வெளியிட்ட அமைப்பு வந்து உலக வானிலை அமைப்பு என்பது குறிப்பிடத்தக்கது. 12,000 கோடிக்கு ஏலம் ஐபிஎல் தொடரில் புதிதாக அகமதாபாத் மற்றும் லக்னோ அணிகள் இணைந்துள்ளது. ஸோ ஐபிஎல் T20 தொடரின் 15வது சீசனில் புதிதாக அகமதாபாத் லக்னோ அணிகள் களமிறங்குகின்றன. இதற்கான டெண்டர்ல வந்து 12,000 கோடிக்கு பிரபல நிறுவனங்கள் இதை வாங்கின. இதில் ஆர்பி சஞ்சீவ் கோயங்கா அவங்க வந்து லக்னோ அணியையும், சிபிசி கேபிட்டல் பார்ட்னர்ஸ் அகமதாபாத் அணியையும் வாங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வாலாஜாபாத் அருகே 500 ஆண்டுகள் பழமையான நடுகல் சிற்பம் கண்டெடுப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டத்தில் உள்ளது பழைய சீபிரம் கிராமம். இந்த கிராமத்தில் 500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட விஜயநகர மன்னர் காலத்தை சேர்ந்த குறுநில மன்னர் ஒருவரின் மெய்க்காப்பாளர்கள் இருவர் போரில் அம்மன்னரின் உயிரை காக்க சண்டையிட்டு வீர மரணம் அடைந்ததால் அவ்விரண்டு வீரர்களின் நினைவாக எழுப்பப்பட்ட நடுகல் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த கிராமத்தில் புகழ்பெற்ற லட்சுமி நரசிம்மர் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் 11வது நூற்றாண்டை சேர்ந்த முதலாம் குலோத்துங்கன் கல்வெட்டும் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கேள்விக்கு போயிடலாம். கேரள தமிழக எல்லையில் அமைந்துள்ள முல்லை பெரியார் அணை இரு மாநில உறவுகளில் ஏற்படுத்தும் தாக்கங்களை விளக்குங்க. சோ எப்படி கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே தாக்கங்களை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அனலைஸ் பண்ணுங்க. சரியா, தென் திரைப்படத்துறையின் மிக உயர்ந்த விருது தாதா சாகேப் பால்கே விருது. தாதா சாகேப் பால்கே விருது பெறும் 51வது திரைப்பட கலைஞர் ரஜினிகாந்த். இந்திய சினிமாவின் தந்தை என அழைக்கப்படுபவர் தாதா சாகேப் பால்கே. இந்தியாவின் முதல் முழு நீள படம் எது? ராஜா ஹரிச்சந்திரா, 1913 முதல் தாதா சாகேப் பால்கே விருதை பெற்றவர் யார்? தேவிகா ராணி, நடிகை. தமிழகத்தில் இருந்து தாதா சாகேப் பால்கே விருது பெற்றவர்கள் சிவாஜி கணேசன் 1996, கே பாலச்சந்தர் 2010, ரஜினிகாந்த் தற்பொழுது. ஐபிஎல் தொடரில் புதிதாக களமிறங்கும் அணிகள் எவை?
அகமதாபாத் மற்றும் லக்னோ. எந்த திட்டத்தின் கீழ் தமிழக அரசு பெண்களுக்கு தேவையான உதவிகளை அளிக்க ஒருங்கிணைந்த சேவை மையங்கள் உருவாக்கி உள்ளது அப்படின்னா, நிர்பயா திட்டத்தின் கீழ், மத்திய அரசின் நிர்பயா திட்டத்தின் கீழ். பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் பட்டியலில் முன்னிலை வகிக்கும் நாடுகள் சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான். பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் பட்டியலில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது என்றால் 90வது இடத்தில் உள்ளது. அடுத்த ஆண்டு பாதுகாப்பு கண்காட்சி எங்கு நடைபெற உள்ளது? குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நடைபெற உள்ளது. சமீபத்தில் எந்த நாட்டில் ராணுவம் ஆட்சியை கைப்பற்றியது? ஆப்பிரிக்க நாடான சூடானில். சீனா மற்றும் ரஷ்யா கடற்படை பயிற்சி எங்கு நடைபெற்றது? ஜப்பான் கடல் பகுதியில். பசுமை இல்ல வாயுக்கள் வெளியேற்றம் கடந்த ஆண்டு புதிய உச்சத்தை தொட்டதாக அறிவித்த அமைப்பு ஐநாவின் உலக சுகாதார அமைப்பு. வாலாஜாபாத் அருகே 500 ஆண்டுகள் பழமையான யாருடைய காலத்தை சேர்ந்த நடுகல் சிற்பம் கண்டெடுக்கப்பட்டது? விஜயநகர மன்னர்கள். சோ இதான் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகள். மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.